அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா செவ்வாய் துலாம் ராசிக்கு செல்வதனால பண பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார், எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதை பற்றிய சில முக்கியமான தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்பொழுது தான் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது, உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா இப்படின்னு நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய் கன்னிராசியிலிருந்து வெளியேறி துலாம் ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாக இந்த துலாம் ராசியில் டிசம்பர் 5ஆம் தேதி வரை இருந்து பின்பு தான் விருச்சிக ராசிக்கு செல்லவிருக்காங்க. மேஷம் மற்றும் விருச்சிகம் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஒரு உமிழும் கிரகமாக இருக்காங்க. செவ்வாயின் நட்பு கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், குரு மற்றும் சந்திரன். சுறுசுறுப்பான மற்றும் உமிழும் கிரகமாக செவ்வாய் ஒருவரது ஜாதகத்தில் முதல் மற்றும் 4வது, 7வது, 8வது மற்றும் 12வது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அது மங்கள தோஷம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது, அதை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, நீங்கள் பணியிடத்தில் பல சவால்களை எதிர்கொள்வீங்க. நீங்கள் சமநிலையோடு இருக்க வேண்டும். நிதி ரீதியாக செல்வத்தை சேர்ப்பதற்கு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டும். கடுமையாக நீங்கள் உழைத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெற்றி நீங்கள் சீக்கிரமாக அடைவீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் மற்றும் பிரச்சனைகளும் இருக்கும். சமூகத்தில் உங்களுடைய நிலை அப்படின்றது மேம்படும் மற்றும் பயணத்திற்கான நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. வியாபாரிகள் புதிய யோசனைகள் மற்றும் உத்திகளை கொண்டு செயல்படுவாங்க. ரிஷபம் ராசி நண்பர்களே, ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த காலத்தில் கலவையான முடிவுகளை பெறுவாங்க. உங்களினுடைய எல்லா சூழ்நிலைகளிலுமே சாமர்த்தியமாக கையாள வேண்டும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளையும் பெறுவாங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைகளை உருவாக்க மாட்டாங்க. நீங்கள் பணத்தை சேமிக்க ரொம்பவே போராடுவீங்க. கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லவும் நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. எம்என்சியில் பணிபுரிபவர்களுக்கு ரொம்பவே சாதகமான காலமாகவும் இருக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த காலத்தில் நீங்கள் ரொம்பவே தைரியமாக இருப்பீங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை எளிதில் தோற்கடிப்பாங்க. கடினமாக உழைத்தால் மட்டும்தான் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும். நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை நம்ம கவனித்து கொள்வது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம சரிபார்க்க வேண்டும். நம்மளுடைய உறவில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் ரொம்பவே அன்பு நிறைந்ததாகவும் சாதகமானதாகவும் தான் இருக்கும். நிர்வாக நிலையில் வேலை செய்பவர்கள் நல்ல முடிவுகளையும் பெறுவாங்க. இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஆற்றலை நன்றாக மாற்ற வேண்டியது ரொம்பவே அவசியம். கடகம் ராசி நண்பர்களே, அனைத்து வேலைகளையுமே ரொம்பவே புத்திசாலித்தனமாகவும் தந்திரமாகவும் நீங்கள் கையாள வேண்டும். இதனால் நீங்கள் சிறந்த முடிவுகளையும் பெறலாம். நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அனைத்தையுமே நன்கு சமாளிப்பீங்க மற்றும் உங்கள் குடும்பத்துடன் ஒரு வலுவான பிணைப்பை உங்களால் ஏற்படுத்த முடியும். குடும்பத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் மற்றும் மூதாதையர் சொத்து பெறுவீங்க. உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தான் நல்ல முறையில் கவனித்து கொள்ள வேண்டும். சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த காலம் உங்களுக்கு உகந்ததாக தான் இருக்கும். இந்த காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவீங்க. அதற்காக நீங்கள் வழக்கமான உடற்பயிற்சிகளிலும் ஈடுபடுவீங்க. மாணவர்கள் கடினமாக உழைத்து அந்தந்த துறைகளில் வெற்றி பெறுவாங்க. பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்கள் நண்பர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் அல்லது சக ஊழியர்களுடன் நீங்கள் ஒரு சிறு பயணத்தையும் திட்டமிடலாம். திருமணமானவர்கள் துணையுடன் மோதல்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமானதாக தான் இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இந்நிதியை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை சேமிக்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மோதல்கள் நிறையவே தான் இருக்கும். உங்கள் உடன்பிறப்புகளுடனான உங்களுடைய உறவும் மோசமடையும். இது உங்களை மன அழுத்தத்திற்கு
துக்கத்துக்கு ஆளாக்கும், உங்களை அமைதியற்றதாக ஆக்கும். இந்த காலத்தில் நீங்கள் நிறைய பேருடன் பழகுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி, இருமல், காய்ச்சலால் பாதிக்கப்படுவீங்க. எனவே ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் இருக்கும், எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றவர்களின் பேச்சை நீங்கள் அமைதியாக கேட்க வேண்டும். உங்களது கூட்டாண்மை மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு இது சாதகமான காலமாக தான் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது உங்கள் துணையுடனான உறவு ரொம்பவே நன்றாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களுக்கு நீங்கள் கோபம் அடைவீங்க. அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையுடன் இருப்பீங்க, ஏனெனில் அது உங்களுடைய வெற்றியில் சில பிரச்சனைகளும் உருவாக்கக்கூடிய காரணமாக கூட இருக்கலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இந்த காலம் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. மன ஆரோக்கியம் குறித்து ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். நீதிமன்ற வழக்குகளையும் நீங்கள் எதிர்த்து போராட வேண்டிய இருக்கும். அதனால் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். தியானம் மற்றும் யோகாவை உங்களுடைய வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை திட்டமிட்டால் அதற்கு சரியான நேரமாக தான் இருக்குது. வணிகர்களுக்கு ரொம்பவே சாதகமான நேரமாக இருக்கும். நல்ல பரிவர்த்தனைகளை செய்பவர்கள் மற்றும் லாபத்தையும் பெறுவாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில தவறான புரிதல்களும் இருக்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த காலத்தில் நீங்கள் எளிதில் வெற்றி கிடைக்காது. மாணவர்கள் ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டும். அப்போது தான் நல்ல முடிவுகளையும் பெறுவாங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு உதவும். புதிய தொடர்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் இந்த காலத்தில் சில உடல்நல பிரச்சனைகள் மற்றும் விபத்துக்களும் உங்களுக்கு ஏற்படலாம். நீங்கள் அதிகளவு மன அழுத்தத்தை மேற்கொள்வீங்க. எனவே தியானம் செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த காலத்தில் நீங்கள் சற்று பணத்தையும் இழக்க நேரிடலாம். இது உங்களுடைய நிதி நிலைமையை மோசமாக பாதிக்கும். இந்த காலத்தில் உங்களுக்கு செலவும் அதிகமாக தான் இருக்கும். எனவே எச்சரிக்கையுடன் செலவு செய்வது ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இந்த காலத்தில் அரசு தொடர்பான கொள்கைகள் உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும். நீங்கள் உங்களுடைய சக ஊழியர்களுக்கு இடையே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவீங்க. இந்த நேரத்தில் உங்கள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சமூக பணிகளிலும் ஈடுபடுவீங்க. மேலும் நீங்கள் ஒரு நல்ல சமூக வட்டத்தையும் உருவாக்கலாம். மாணவர்களுக்கு சாதகமான நேரமாக தான் இந்த காலம் இருக்கும். இந்த காலத்தில் வணிகர்கள் ரொம்பவே செழிப்பாங்க மற்றும் வேலையை பற்றி சொல்லும்போது உங்களை அனைவருமே ரொம்பவே புகழ்ந்து பேசுவாங்க. கும்பம் ராசி நண்பர்களே, இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அதிக ஆற்றலும் உயிர்ப்பும் இருக்கும். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ப உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் மத மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. வேலையை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு வேலைக்கான வெகுமதி நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் தந்தையுடனான உறவு நன்றாக இருக்காது. நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலத்தில் உங்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்பவே உணர்ச்சி ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஆதரவுகளையும் தருவாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. எனவே ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகளவு அக்கறை செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இந்த காலத்தில் நீங்கள் செல்வத்தை ஈட்ட ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டும். திடீரென இழப்பை சந்திக்க நேரலாம். வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதியும் நல்லிணக்கமும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் துணையுடன் ஏதேனும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எளிதாக தீர்ப்பீங்க. நீங்கள் தெருக்களில் மற்றும் வீதிகளில் நடக்கும்போது ரொம்பவே கவனமாக நடக்க வேண்டும். திடீரென காயம் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நிலம் இல்லை அப்படின்னா சொத்தில் முதலீடு செய்ய இது ரொம்பவே சரியான நேரமாகவும் தான் உங்களுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும் மற்றும் உங்களுடைய நிதிநிலையும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செவ்வாய் துலாம் ராசிக்கு செல்வதனால 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது, அதை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்க இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.